திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை நீர்ப்பிடிப்பு பகுதியில் மழை பெய்ததால் 60 அடி நீர்மட்டம் கொண்ட அணை 55 அடியை தொட்டது. இதையடுத்து திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட பாசன வசதிக்காக அணையிலிருந்து பரம்பிக்குளம் பிரதான கால்வாய் வழியாக வினாடிக்கு 250 கன அடி நீரை கலெக்டர் கிறிஸ்தராஜ் திறந்து வைத்தார். நீர்வளத்துறை செயற்பொறியாளர்கள் மகேந்திரன், காஞ்சித்துறை மற்றும் உதவி பொறியாளர்கள் உடனிருந்தனர். இது படிப்படியாக உயர்த்தப்பட்டு கால்வாய் முழுக்கொள்ளளவான 912 கன அடி வரை அதிகரித்து வழங்க நீர்வளத்துறை முடிவு செய்துள்ளது. மேலும் பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு தளி வாய்க்கால் வழியாக வினாடிக்கு 20 கன அடி நீர் திறக்கப்பட்டது. அணை நீரிருப்பை பொறுத்து மே 5ஆம் தேதி வரை தொடர்ந்து 100 நாட்களுக்கு இடைவெளி விட்டு 2.5 சுற்றுக்கு மொத்தம் 5000 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் திருப்பூர் மாவட்டம் ஒடுமலை, மடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம் மற்றும் காங்கேயம் வட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி, சூலூர் ஆகிய வட்டங்களில் மொத்தம் 94,521 ஏக்கர் பாசன வசதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.